வணக்கம் நண்பர்களே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யூடியூப்பில் தமிழ்நாடு எனர்ஜி பாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், இந்த இருக்குது, இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும், அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பாருக்கு வந்து சேரும். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நேற்று சொல்லியிருந்தேன் மணிகண்ட்ரோல் அப்ளிகேஷனோட இன்வெஸ்டிங் வந்து மொபைல் வியூவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதில் அந்த போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இண்டிகேட்டர் பற்றி நான் போடுறேன் அப்படின்றதேன். இப்போ நான் இண்டிகேட்டரோட பேசிக்ஸ் சொல்லியிருந்தேன். பேசிக்னால் இண்டிகேட்டர்னா என்னது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது பற்றி நான் கொஞ்சம் பேசிக் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இன்வெஸ்டிங் போகிறேன். investing.com லோட் ஆகுது, ஆட் கட் பண்ணுறேன். பாருங்கள், நான் அதை சொல்லியிருந்தேன் நாஸ்டாக் நேற்று ப்ளஸில் இருந்தது, ஸோ நம்ம மார்க்கெட் ப்ளஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஒரு கிளியர் கட்டாக தெரியும், நாளைக்கு மார்னிங் கண்டிப்பாக மார்க்கெட் ஏறப்போகுது இறங்கப்போகுதுன்னு நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா, வாங்க இப்போது நான் பேசிக்ஸ் ஆஃப் இண்டிகேட்டரை சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ஸ்டாக் அப்போ அத்தானி போட்டு நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணியாச்சு, செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா ஹவர்லி ஸ்ட்ராங் செல்லு ஸ்ட்ராங் பையின் இருக்குது, 1 மினிட்டு நியூட்ரல் இருக்குது. ஸோ இன்ட்ராடே பண்ணுறவங்க மேக்ஸிமம் 1 மினிட் சார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. 1 மினிட் சார்ட்டு ரெகுலராக வருமா அப்படின்னா இந்த அப்ளிகேஷனில் வரும். ஒரே நிமிஷம், இப்போ நான் லேண்ட்ஸ்கேப் மோடுக்கு போகிறேன். சார்ட் போயிட்டேன், சார்ட்டில் போயிட்டு லேண்ட்ஸ்கேப் மோட் போகிறேன். இந்த லோட் ஆகுது. ஓகே, இந்தா வந்துட்டு. இப்போ இதில் நான் 1 மினிட் சார்ட்டை செலக்ட் பண்ணணும். அப்போ 1 மினிட்டுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்தா இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உள்ள இதை கிளிக் பண்ணிங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸாக மாறிடுதுங்க. பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மூவுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு, ஏன்னா இது ப்ரீவியஸ் ஹையை வந்து கட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு கேண்டில் ஸ்டார்டிங் ஓப்பனிங் ஹையாக இருந்ததுன்னா நீங்கள் இன்ட்ராடே செலக்ட் ஸ்டாக்கை இது யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது ஒரு 3 to 4 ரூபீஸ் வரையும் ஏறலாம் நாளைக்கு. ஓகே, இப்போ நான் இதில் 1 மினிட் சார்ட் எடுக்கிறேன். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். 1 மினிட் சார்ட்டில் இப்போ நான் மார்னிங் கீழே டைம் இருக்குது, இந்த இதில் டைம் பாருங்கள், 3:30. ஸோ இந்த வருது, மார்க்கெட் ஓப்பன் ஆனது 9:30 ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி மறுபடி கொஞ்சம் மேலே ஏறி மறுபடியும் டக்குன்னு கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறிருக்கு. ஸோ இதில் இண்டிகேட்டர் அப்படிங்கிறது என்னது, இண்டிகேட்டருங்கிறாங்களே, இண்டிகேட்டர்னால் என்னது அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இந்த இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இவ்வளோதான் இண்டிகேட்டர்ஸ்ன்னு இருக்குது. இது எல்லாமே இண்டிகேட்டர்ஸ். இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இந்த ட்ரேடு வால்யூம் அண்டு ட்ரேடு ப்ரைஸ், இதை வச்சு ஃப்யூச்சரில் என்ன ப்ரைஸ் போகலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன், இதுதான் இண்டிகேட்டர். இண்டிகேட்டருங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க, இண்டிகேட்டர் டெவலப்பராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இண்டிகேட்டர் வந்து டெவலப் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த இண்டிகேட்டர் என்ன செய்யணும்னா ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம், அதாவது இது வந்து ப்ராபபிலிட்டி தான், புரியுதா, நடக்கலாம் நடக்காமலும் இமே இருக்கலாம். ஸோ இந்த இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னா ட்ரேட் பண்ணலாம். எப்போ நீங்கள் வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணணும். பேப்பர் ட்ரேட், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூப்பர் ட்ரெண்ட்னு ஒரு இண்டிகேட்டர் உண்டு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் நான் சொல்கிறத ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் போட்டிருக்கேன், பாருங்கள். இன்றைக்கி இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஒரு பெஸ்ட்டாக சிக்னல் காமிச்சிருக்கு. பாருங்கள், மார்க்கெட் ஓப்பனிங்கில் கையாக போயிருக்கு, மேலே ஏறி மறுபடியும் இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் ரெட்டாக மாறி செல்லிங் சிக்னல் வந்திருக்கு. மறுபடி சைடுவே மார்க்கெட்டுங்கிறதுனால கொஞ்சம் தெளிவான சிக்னல் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு கேப் டவுன் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் க்ரீன் சிக்னல் வந்து கொஞ்சம் மேலே ஏறி பாருங்கள், இதுலேயே ஒரு நல்ல ப்ராஃபிட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதான் இந்த க்ரீன் கலர்னால் பை பண்ணுறதுன்னு சிக்னல், ரெட் கலர்னால் செல்லிங் பண்ணுறது. இப்போது இன்றைக்கி இந்த இண்டிகேட்டர் பெர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் இதே இது நாளைக்கு ஆகுமா அப்படின்னா, அது ஆகுமா ஆகாதாங்கிறது
உங்களோட ட்ரேடிங் மைண்ட் செட்டை பொறுத்து தான். ஓகேவா? இன்றைக்கி இந்த இண்டிகேட்டர் சூப்பர் ட்ரெண்ட் நல்லா ஒர்க் ஆகிருக்கு, நாளைக்கும் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறங்குனீங்கன்னா கண்டிப்பாக இது ராங் சிக்னலாக காட்டலாம். என்ன ராங் சிக்னல் ராங் சிக்னல்ங்கிறன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை. இப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து சூப்பர் ட்ரெண்டு கொஞ்சம் அப்பாயிருக்கு, கரெக்டாக மேலே ஏறிருக்கு. நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த இடத்துல ஸ்டாக்கை இந்த ப்ரைஸ் 378 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. வாங்கின உடனே என்ன ஆகுது? 378லேருந்து அடுத்த கேண்டில், அடுத்த ரெண்டாவது கேண்டிலேருந்து 376 ரூபாய்க்கு வந்துட்டு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் எவ்வளோ போட்டிருப்போம்? 1 ரூபா ஸ்டாப் லாஸ் போட்டிருப்போம். ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம ஹிட் ஆயிரும், புரியுதா? அப்போ இண்டிகேட்டரு பெஸ்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இண்டிகேட்டர் பெஸ்ட்டு. யாருக்கு பெஸ்ட்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி அதை பெர்ஃபெக்டாக எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆகணும், என்ட்ரி இடம் தான் முக்கியம். ஓகேவா? இப்போ நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் கையில் இருக்குது அப்படின்னு இந்த ப்ரைஸில் வாங்கிட்டீங்கன்னா பாருங்கள், 377 ரூபா 79 பைசா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், 377 ரூபா 27 பைசா, ஒரு சடனாக ஒரு 60 பைசா இறங்கியிருக்கோம். நீங்கள் 1000 ஸ்டாக் வாங்கியிருந்தீங்கன்னா 600 ரூபா லாஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். நீங்கள் என்ன செய்வீங்க? லாஸ் இது தொடர்ந்து நெகட்டிவ் கண்டிலாக வருது, கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கத்தான் போகுது அப்படின்ட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? செல் பண்ணுவீங்க. நீங்கள் நம்மளோட மைண்ட் செட் கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் மார்க்கெட்டில் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்போ அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட் க்ரீனில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. சில நேரத்தில் என்ன செய்யணும்னா கீழே இறங்கி எப்போ அந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் கட் பண்ணதோ அப்போ இது வந்து ரெட் கலராக மாதிரி மேலே போயிடும். ஸோ உங்களுக்கு லாஸ் வந்து கொஞ்சம் ஹெவி ஆயிரும். அதனால் இண்டிகேட்டரை நம்பணும், நம்புங்க. ஆனால் என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட்டை பர்ஃபெக்டாக சூஸ் பண்ணணும். இப்போ அதை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா, காம்பினேஷன்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது என்னென்னா, இது வந்து ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ட்ரெண்டு மார்க்கெட்டில் பையர் செல்லரை பொறுத்து இந்த ட்ரெண்ட் இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது. ஓகே? இது கூட RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்கும். ஓகே? அதுக்கப்புறம் கல் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தனித்தனியாக ஒவ்வொரு இண்டிகேட்டர் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஒரு பேசிக் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்ன இண்டிகேட்டராக என்ன அப்படின்னு நான் ஒரு பேசிக் சொல்லிடுறேன். பாருங்கள், இந்த இது வந்து RSIன்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த RSIல ஒன்று நிமிஷம், இதை வால்யூம் கட் பண்ணியிருந்தேன். இந்த RSI இண்டிகேட்டர் எப்போ இந்த கீழே உள்ள லைனை கட் பண்ணி, ஓகே, நான் என்ன ஸ்ட்ராட்டஜி பொதுவாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த இடத்த நோட் பண்ணுங்க நீங்கள். RSI இண்டிகேட்டர் கீழே உள்ள பாயிண்ட், கீழே உள்ள பாயிண்ட் டச் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்னா, மார்க்கெட்டில் வந்து அதிகமான செல்லர் வந்து இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போக போகுது. நெக்ஸ்ட் லெவலில் என்னது? அப்பாகலாம் அப்படின்னு ஒரு எனக்கு ஒரு மைண்ட் செட் வருது. இப்போ நான் நினச்ச மாதிரியே மார்க்கெட் லைட்டாக ஏறுது. நான் முன்னாடியே என்ன பழைய வீடியோ, நீங்கள் என்னோடய போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், எப்போவுமே மார்க்கெட்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு தான் நீங்கள் என்ட்ரி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் நினச்சேன் மார்க்கெட் முதல் கேண்டில் ஏறுது, நான் வந்து கன்ஃபர்மேஷனுக்கு போட்டுட்டேன். அடுத்து ரெண்டாவது கேண்டில் ஏறுது, ரெண்டாவது கேண்டில் ஏறின உடனே நான் நினச்சேன்னா RSI ஏறுது, நான் ஸ்டாக்கும் வாங்கிட்டேன். ஓகேவா? ஆனால் இது வந்து RSI மட்டும் வச்சு நான் பண்ணக்கூடாது. எதெல்லாம் வச்சு பண்ணணும்னா, இந்த ஹல் மூவிங் ஆவரு, சூப்பர் ட்ரெண்ட் அண்டு RSI, மூணோட காம்பினேஷனும் எந்த பாயிண்ட்டில் மேட்ச் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல RSIயும் மேலே பீக் வந்து பாதி வந்தாச்சு, சூப்பர் ட்ரெண்டும் க்ரீனாக மாறியாச்சு, ஹல் மூவிங் ஆவரேஜும் மேலே போயாச்சு. ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரி ஆகிறேன். என்னோடய ஸ்டாக் ப்ரைஸ் 376 ரூபாயில் 25 பைசா நான் என்ட்ரி ஆகிறேன் அப்படின்னா மறுபடியும் மேலே போகுது, சூப்பர் ட்ரெண்ட் இதாக தான் இருக்குது. அப்படியே போய் பாருங்கள், என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ என்னால் புக் பண்ணியிருக்க முடியும். 376 ரூபா 25 பைசாக்கு நான் என்ட்ரியானேன், 378 ரூபா 40 பைசா வரைக்கும் மேலே போயிருக்கு, புரியுதா? ஸோ எப்போ இந்த மாதிரி காம்பினேஷன் இண்டிகேட்டர் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். வெறுமனே நம்ம சூப்பர் ட்ரெண்ட் மேலே போகுது அப்படின்னு நம்ம நினச்சி வாங்க முடியாது. ஓகேவா? சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குது நம்ம பை பண்ணி செல் பண்ணலாம், சூப்பர் ட்ரெண்ட் ரெட்டில் இருக்குது நம்ம செல் பண்ணி பை பண்ணலாம் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்றைக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா அது வந்து எனக்கு தெரியலை. மேக்ஸிமம் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த காம்பினேஷன் தான் நான் போட்டு பண்ணுவேன், எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் தான் வரும், இந்த காம்பினேஷன் நான் பண்ணலை. ஸோ இதுதான் இண்டிகேட்டருங்கிறது. வேறு இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிடணும், இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இந்த இண்டிகேட்டர் டெவலப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ரீசெட்டு, அதாவது டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ செட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம். ஓகேவா? ஓகே, நம்ம அந்த வீடியோவில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பேசிக்காக இண்டிகேட்டர் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா, க்ரீன் வந்தால் பை பண்ணலாம்,
இந்த மூணுமே பாருங்கள், இந்த இடம் நல்ல என்ட்ரி, எனக்கு ஆர்எஸ்ஐ மேலே இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாக்கு இந்த பாதி கண்டியில் நான் வாங்கியிருந்தாலும் 377.33 நான் வாங்கியிருந்தாலும் என்னால் ஒரு 370.90 கிட்டத்தட்ட ஒரு 60 ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சிருக்கும். புரியுதா? ஸோ என்ட்ரி பாயிண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து எப்போவுமே பக்காவாக பிளான் பண்ணிடுங்க. மார்க்கெட்டில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.